எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தமிழ் வகுப்பில் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கதைப்பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் கதையை பார்க்கலாமா கதை நான் உங்கள் ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்ம பகுதியில் மரியாதை ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அவர்கள் இருக்கார் அவர் அவர் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் மக்களுக்கிடையே சண்டைகள் வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைத்து தீர்ப்பு வழங்குவார் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த மக்களும் நடப்பார்கள் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா வணிகர் ஒருவர் அவரிடம் விவசாயி ஒருவரை அழைத்து கொண்டு தன்னுடைய பேர் பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கிட்டு வர்றார் அந்த வணிகர் பார்த்திங்கன்னா ஒரு அரபு நாட்டை சார்ந்த ஒரு வணிகராக இருக்கார் அவர் வந்து அழைச்சிட்டு வந்த உழவரை பார்த்து சொல்கிறாரு ஐயா நான் வந்து இந்த உழவர்கிட்ட என்னுடைய யானையை வந்து இரவலாக கொடுத்தேன் அவர் உழவர் எதற்காக வாங்கினார்னா தன்னுடைய மகன் திருமணத்திற்காக இவர் என்னிடம் கேட்டார் ஊர்வலமாக போகிறதுக்காக யானையை கேட்டார் நானும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யாரு வணிகர் சொல்கிறார் அந்த அரபு வணிகர் சொல்கிறாரு இதை கேட்டுருந்த மரியாதை ராமன் அவர்கள் என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வணிகர் சொல்கிறாரு ஐயா அந்த ஊர்வலம் நடந்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய யானை வந்து இறந்து போயிடுச்சு எனக்கு அதே யானை தான் வேணும் அதை திருப்பி கேட்டால் அவர் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாரு உடனே உழவர் உடனே சொல்கிறாரு ஐயா ஊர்வலத்தில் தற்செயலா யானை இறந்து போனது உண்மைதான் ஐயா ஆனால் அதே யானையே எப்படி கிடைக்க முடியும் என்னால் கொடுக்க முடியும் அதுக்கு பதிலாக வேறு யானை நான் கொடுக்குறேன் வாங்கி தந்துடுறேன் அப்படி இல்லைனா அவருடைய யானையினுடைய மதிப்பிற்கு தகுந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பணிவாக உழவர் வந்து சொல்கிறாரு வருத்தமோட விவசாயி அதாவது உழவர் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்ட மரியாதை ராமன் அவர்கள் அவருடைய நிலையை புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுட்டு நீங்கள் இருவரும் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு அவங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் திரும்பவும் மரியாதை ராமன் அவர்கள் உழவரை மட்டும் தனியாக கூப்பிட்றாரு தனியாக கூப்பிட்டு ஐயா நீங்கள் வந்து நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம் நீங்கள் உங்கள் வீட்லையே இருங்க உங்களை வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக நான் வணிகரை அனுப்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கதவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பழைய பானைகளை அடுக்கி வச்சிருங்க கதவை தாழ்பாலும் போடாதீங்க அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம நீதிமன்றத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் அவர்கள் சொல்லிட்டு அவரையும் அனுப்பிடுறாரு அதே மாதிரியே மரியாதை ராமன் சொன்ன மாதிரியே மறுநாள் உழவர் நீதிமன்றத்துக்கு போகவே கிடையாது கதவுக்கு பின்னாடி இது போல் அவர் என்ன பண்ணுறாரு பானைகளை அடுக்கி வச்சிட்றாரு கதவை தாழிடாமல் விட்டுடுறாரு இவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு மரியாதை ராமன் அவர்கள் சொன்ன மாதிரியே வணிகர் என்ன பண்ணுறாரு உழவரை அழைக்கிறதுக்காக வராரு அதுவும் ரொம்ப ஆத்திரத்தோடு வராரு ஏன் நீ நீதிமன்றத்துக்கு வரலை அப்படிங்கிறத கேட்கறதுக்காக அவர் அங்கேயிருந்து ஆத்திரத்தோடு வராரு ஆத்திரத்தோடு அவர் வீட்டுக்குனுடைய கதவை தட்டும் பொழுது அந்த கதவு வந்து வேகமாக திறந்துக்குது கதவு வேகமாக திறக்கும் பொழுது அந்த பானை எல்லாமே என்ன ஆகிடுது உடஞ்சி போயிடுது கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது இதை வேகமாக உள்ளேந்து வந்த உழவர் அவர்கள் பார்த்துட்டு சத்தம் போடுறாரு வணிகரே ஏன் இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு எங்கள் வீட்டில் காலம் காலமாக போற்றி வைத்திருந்த பழைய பானைகள் அது எல்லாமே அந்த பழம் பானைகளை இப்படி உடைச்சிட்டீங்களே உங்களை சும்மா விட போகிறது கிடையாது இந்த பானைகளை நீங்கள் எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கூக்குரலிட்டு கத்துறாரு கூக்குரல்லாம் என்னென்னா என்னது வேகமாக சத்தம் போடுறது தானே கூக்குரல் இதை பார்த்த வணிகர் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியலை திகைத்து போய் வணிகரங்க நிற்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அங்கே மரியாதை ராமன் அவர்களை சந்திக்கிறாங்க உழவர் வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் வணிகர் வந்து மரியாதை ராமன் அவர்கள்ட்ட சொல்கிறார் ஐயா ஐயா வணிகரே நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை வந்து நீங்கள் வந்து உயிரோடு திருப்பி தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் பாத்தீங்கன்னா உழவர் வந்து அவர் உடைஞ்சு போன பழைய பானைகளை வந்து திருப்பி தந்துடணும்னு சொல்லி கேட்குறாரு அதனால நீங்கள் உடைச்ச முதல்ல பானைகளை திருப்பி தாங்க அதுக்கப்புறம் அவர் இறந்து போன உங்களுடைய யானையை வந்து திருப்பி தந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிக்கிறாரு தீர்ப்பு அளித்தது யாரு மரியாதை ராமன் அவர்கள் தீர்ப்பு அளிக்கிறாரு இதை கேட்ட வணிகருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது உடனே அவர் சொல்றாரு ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் பழைய பானைகளை திருப்பி தர முடியாது என்றார் உடனே மரியாதை ராமன் அவர்கள் உடனே சொல்கிறாரு ஐயா வணிகரே உம்மால் திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும் ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிக்கிறார் இதனால் தன்னுடைய ஆத்திரத்தால் ஏமாந்து போன வணிகர் அந்த இடத்த விட்டு தலை குனிந்தவாறு அந்த இடத்துலேருந்து போகிறார் இந்த பாடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதாவது என்னது ஆத்திரப்பட்டு அந்த வணிகர் வந்து உழவர்கிட்டேந்து இல்லை இல்லை அதே யானையே வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டார் அப்படி கேட்காம அவர் கொஞ்சம் யோசித்து சரி அவருடைய நிலையையும் யோசித்து பணம் கொடுத்துருந்தார்னா அதை வாங்கியிருந்துருக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஒரு யானையை வாங்கியிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு அவருடைய அறிவை அந்த இடத்துல பயன்படாமல் போனதற்கு காரணம் என்ன காரணம் அவருக்கு ஆத்திரம் அதாவது கோபம் வந்தது தான் காரணம் ஸோ கோபம் என்பது நம்முடைய புத்தியை மறைக்கும் புத்தியை அதாவது அறிவை மழுங்கடிக்குங்கிறத இந்த பாடப்பகுதியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நம்ம பார்க்கலாமா டை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க இங்கே வந்து கோடிட்ட இடங்களை கொடுத்துருக்காங்க இதற்கான வார்த்தைகளினுடைய எழுத்துக்களை இங்கே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு நாம் நிரப்ப சொல்லியிருக்காங்க வணிகர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர் வணிகர் எந்த நாட்டை சேர்ந்தவர் வணிகர் அ அரபு நாட்டை சேர்ந்தவர் இல்லையா அப்போ அரபு அப்படின்னு சொல்லக்கூடிய விடையை நம்ம இங்கே எடுத்து எழுதணும் அடுத்தது இரண்டாவது வினா இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் யார் வழக்கை எதிர்கொண்டவர் யார் மரியாதை ராமன் அவர்கள்தான் இல்லையா அப்போ விடையை நம்ம இந்த எழுத்துக்கள்லேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து இங்கே எழுதலாமா மூன்றாவது வினா திருமண ஊர்வலத்தில் டேஷ் இறந்து விட்டது எது இறந்தது யானை இறந்துவிட்டது இல்லையா அதை நம்ம இப்படி எழுதிட்டோம் அடுத்தது ஐந்தாவது பழைய டேஷ் கீழே விழுந்து நொறுங்கின எது பானைகள் கீழே விழுந்து நொறுங்கின அடுத்த பயிற்சியாக இருக்கக்கூடியது சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடர் அமைத்து எழுதக்கூடிய பகுதிக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே நான்கு விதமான சொற்கள் ஒவ்வொரு பானையிலையும் நான்கு சொற்கள் மூன்று சொற்கள் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வாசிக்கலாமா தற்செயலாக முதல் பானையில் கொடுத்துருக்கிறது தற்செயலாக இறந்து விட்டது யானை ஊர்வலத்தில் அது தொடராக எப்படி எழுதணும் யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது அப்படிங்கிறது தான் சரியான விட இல்லையா ஆக நம்ம இங்கே எடுத்து இதே மாதிரியான நம்பர் போட்டிருக்கேன் நீங்கள் இங்கே தொடராக அழகாக எடுத்து எழுதணும் சரிங்களா அடுத்தது இரண்டாவது வினா இரண்டாவது பானையில் என்ன எழுதியிருக்கு கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து எப்படி எழுதணும் பானைகள் விழுந்து உடைந்து விட்டன இல்லையா அந்த நம்பர் போடலாமா நீங்கள் ஆனால் நம்பர் போடக்கூடாது இந்த இரண்டாவது தொடராக நீங்கள் எழுதணும் சரிங்களா அடுத்தது விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கை மரியாதை ராமன் இது எப்படி எழுதணும் மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார் சென்டென்ஸாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கீழே இங்கே எடுத்து எழுதிட்டு கடைசியில் சென்டென்ஸ் முடியும் பொழுது ஃபுல் ஸ்டாப் அதாவது முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்கணும் சரிங்களா அடுத்தது வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி இது எப்படி எழுதுறது பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன சரியாக சொன்னீங்க இந்த பகுதியை நீங்கள் அழகாக எழுதுங்க இன்றைக்கி நேரடி காணொலி வகுப்பில் வினா விடைகள் கூடவே இந்த குறிப்புகளை பயன்படுத்தி கதையை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் என்ன தலைப்படலாம்ங்கிறத நீங்கள் வைங்க மீண்டும் நேரடி காணொலி வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்